பிரம்மாண்டமான சக்தி. நம்ம வந்து நம்ம மனம்னு நம்ம உள்ளுக்குள்ள ஏற்படுற உணர்ச்சி எண்ணங்கள், அதுல நம்மளுக்கு எண்ணம் ஈடேறது ஈடேறாம ஏமாந்து போகுது, இது இதுல மாத்திரம் நம்ம மாட்டிட்டு இருக்கோம். ஆனா ஒட்டு மொத்தமா இது ஒரு பெரிய ஒரு அற்புதமான சக்தி, இயந்திர கதியா இயங்கிட்டு இருக்கு, பண்டசராதம் பூரா இயங்கிட்டு இருக்கு. அதனால நேத்து முடிக்கும் போது என்ன பண்ணோம், அடுத்த பிறவி ஏன் நல்லவங்களா பிறக்காங்க ஏன் கெட்டவங்களா பிறக்காங்க இதெல்லாம் கேட்டீங்க. அது பிறக்கல, ஒரு கண்டினியூட்டி போயிட்டே இருக்கு. இந்த ஃபார்முக்கு அது கேள்வியா நிக்கிறது, புரியுதா? உங்க புத்தி தானே கேட்கிறது, அதுவும் மனத்தினுடைய ஒரு அங்கம் தானே, அது வந்து விளக்கம் கேட்கிறது, தன்னுடைய மனத்தை பத்தி விளக்கம் கேட்கிறது. இது ஏன் நான் நல்லவனா இருக்கேன் ஆனா எனக்கு கெடுதல் நடக்குது, நான் நல்லவனா இருக்கேன் எனக்கு நினைச்சதெல்லாம் எழுதிட மாட்டேன். சோ நல்லவன்னாலே வந்து ஏதோ அது ஒரு ரிவார்டோட சேர்ந்த ஒரு பேக்கேஜ் மாதிரி இருக்கு, புரியுதா? சோ ரிவார்டு பனிஷ்மெண்ட், நீ மாத்திரம் குவைட்டா உட்கார்ந்து இருந்தேன்னா உனக்கு ஒரு சாக்லேட் கொடுப்பேன் அப்படின்னு ஒரு குழந்தைய இது பண்ற மாதிரி, நம்ம வந்து நம்மளே வந்து நல்லவனா இருக்கிறதுக்கு கூட ஏதாவது காரணம் வேணும், இல்லாட்டி ஏன் ரிசல்ட் வேணும், புரியுதா? ஆமா, நான் கியூல வந்தேன்னா உங்களை சீக்கிரம் விடுவேன், நீ வெள்ள போடுற நீ, அதனால உன்னை உள்ள விட மாட்டேன் அப்படின்னு போலீஸ் கலந்து விடுற மாதிரி, யாரோ இருந்து எல்லாரையும் இது பண்ற மாதிரி, புரியுதா? நம்ம மனசாட்சி நடுவில் இந்த ரெண்டுக்கு நடுவுல ஒண்ணு உருவாயிடும் எப்பவுமே. நான் நல்லவன் தானே, நான் ஒன்றும் கெடுதலே நினைக்கலையே, எனக்கே வந்து இப்படி நடக்குது அப்படின்னு வந்து அந்த மனசை வந்து என்ன பண்ணோம், நல்லது கெட்டது ரெண்டும் என்ன பண்ணுது, அடிக்கடி வந்து கெட்டதா மாறும் பொழுது ஒழுங்கா இருக்கும், கஷ்டங்கள் வரும் பொழுது என்ன ஆகும் இது கேள்வி வரும். இப்ப மனசாட்சியின் நடுவில் ஒண்ணு வந்துருக்கும், இந்த மனசாட்சி எல்லாம் என்ன என்ன பாத்தீங்கன்னா லேர்னிங் ப்ராசஸ்க்கு வர ஒரு பெரிய விசிட்டிங் ப்ரொஃபசர்ஸ் மாதிரி. கஷ்டம் இருந்தாதான் இங்க வந்து திருந்துதல் உணருதல் எல்லாமே நடக்கும். இங்க வந்து இந்த பிரபஞ்சம் பூரா இது எப்போ தோன்றித்து, இது அதான் சொல்லுவாங்க மாயைக்கு ஆதி கிடையாது, இது வந்து நீங்க ஆரம்பம் கண்டுபிடிக்க முடியாது. அதாவது மாயன்றது ஆக்சுவலா மனம்தான், நம்ம மனம்தான் ஒரு சாம்பிள், உள்ள ஒரு சின்ன ஸ்பார்க்கா இருக்கு நம்ம கிட்ட இருக்கிறது, இந்த உடம்போட ஐடென்டிஃபை பண்ணிட்டு நம்ம வந்து அடிக்கடி அதை ரெஃபர் பண்ற விதம் இல்லாட்டி யோசிக்கிற விதமே வந்து நான் என்னை என்னால் என்னோடு என்னுடன் எனக்கு என்னுடைய உண்மையில் இதை ஒட்டி நீ உன்னை உன்னால் அப்படி அவனை அவனால் அப்படி அவர்களால் அவைகளால் இந்த வீடால எனக்கு என்ன லாபம் அப்படின்னு எல்லாம் உடமைகளை வச்சு நம்ம எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் பர்சன் தான் சென்டர். இந்த ஃபர்ஸ்ட் பர்சனை என்ன பண்ணது, மனம் உடம்பாவே ஆக்கிடுது, தனக்கு கீழே இருக்கிற ஏவலாள் மேல போட்டுருது பழிய. எப்ப பாரு இயங்குற விதம் பாத்தீங்கன்னா என்ன, நான் ஒண்ணும் ஒண்ணு அப்படி பேசலையே, ஒரு சின்ன விஷயத்து கூட என்ன பண்ணுவோம், பேசினது கூட தெரியாது, வீடியோ தான் எடுத்து காமிக்கணும், நான் ஒண்ணும் அப்படி பேசலையே அப்படின்னு உடனே தன்னை காத்துட்டு பார்ப்போம், அவன் தான் அப்படி பேசினான்னு ஒரு சின்ன குழந்தை மாதிரி உலகத்துக்கு மேல கம்ப்ளைண்ட் பண்ணோம். இப்படி பாத்தீங்கன்னா அந்த அது ஒரு உடம்பாவே தன்னை நினைச்சிட்டு பட்டுன்னு ஐந்து புலங்கள் வழியாகவும் கர்மேந்திரியங்கள் வழியாக எல்லாத்தையும் நடந்துட்டு போயிட்டே இருக்கு. இது இதனுடைய அதனுடைய அந்த இந்த புத்தி மனத்தினுடைய கள்ளத்தனமே வந்து தான்றது வந்து அகப்படாம உடம்பா கூட யூஸ் பண்ணிக்கும், அதுதான் அங்க, புரியுதா? ரெண்டு பசங்க விளையாடிட்டு இருக்கு அங்க வச்சிருக்காங்க, திடீர்னு நம்ம கிச்சன்ல வேலை பண்ணிட்டு இருக்கோம், திடீர்னு ஒருத்தன் ஆடறான், என்னாச்சு அப்படின்னு, அவன் தான் என்ன அடிச்சான், இவன் தான் அடிச்சான், அவன் தான் அடிச்சான், அவன் தான் அடிச்சான், அவன் தான் அங்கே திட்டினான் அப்படின்னு ஏதோ ரெண்டும் பேச ஆரம்பிக்கும். இதே வந்து மனம் வந்து பட்டம் நம்ம கிட்ட வேலை பண்ற விதமே பார்த்தீங்கன்னா, இப்ப பாரு வந்து நம்மளை வந்து யாரும் கண்டுபிடிச்சிடக்கூடாது, புரியுதா? சிறு சிறு விஷயங்கள்ல கூட என்ன, அதாவது யோசிக்கிற விதத்துல கூட நம்ம நல்லவங்களா தான் பிரசன்ட் பண்ணிக்கணும், இதுதான் நினைக்கும். அந்த நல்லவங்களா பிரசன்ட் பண்றதுன்றது வந்து பேச்சு மூலமா பாடி லாங்குவேஜ் மூலமா, அதுல ஏதாவது வந்ததுன்னா கூட அந்த பாடியை விட்டு கொடுத்துரும் மனம், அவ்வளவு கள்ளத்தனம் இருக்கும் இல்ல. அது வந்து தொடர்ந்து கோடி
காலமா இருக்குது அனாதி நல்ல புரிஞ்சுங்க அரிவே சிலது நல்லதாவும் நினைக்கவே இல்ல அதுதான் காலத்துல வருது காலத்துல வருது பக்குவம் அதுதான் அந்த மனசாட்சி வருது கண்டுபிடிக்கப்பட்ட உடனே என்ன ஆகுது சாரி சொல்லுன்றாங்க சின்ன பைய பசங்க ரோவா அத்தன பண்ணுவாங்க ஐ நீ தான் அடிச்சா நான் பாத்துட்டேன் அப்படின்னு யாரோ ஒருத்தர் பெரியவர் ஒருத்தர் பார்த்துட்டா வச்சுங்க ரெண்டு பசங்க சண்டையில நீ தான்டா முதல்ல அவங்க முடிச்சு தள்ளின அப்படின்னு பார்த்துட்டாங்கன்னா இப்போ வந்து அங்க வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வரும் கண்டுபிடிச்சிட்டாங்களேன்றது போவோம் இப்போ வந்து அவங்க வந்து ரொம்ப ஆளுமையாவும் ரொம்ப பெரிய ஆளாவும் இருந்தாங்க இல்லாட்டி பயப்படக்கூடியவரா இருந்தாங்கன்னா அந்த ஈகோ அவனுடைய அச்சத்துக்கு ஏற்பட ஏத்த மாதிரி என்ன பண்ணுவது சாரி அப்படின்னு இல்லாட்டி சொல்லாமையே இன்னும் கூட வன்மத்தை வளர்க்கிறோம் கரெக்டா ஸோ எல்லாமே அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா பலவித டைமென்ஷன்ல இழுக்கவும் இழுக்கும் பெருசாகவும் இல்லாட்டி சரண்டர் ஆகும் என்ன வேணா நடக்கும் நேர்மையாகவும் இருக்கும் நேர்மையும் இருக்கும் 100% நேர்மையும் இருக்கும் அதுலயே ரொம்ப சத்திய சந்தர திருஞான சம்பந்தர் மாதிரி 3 வயசுலயே பெரிய ஞானமாகவும் போறோம் அது பிறந்து இருக்கிறது வந்து வடிவம் இல்லை மனம் தூய்மையான சர்வ மனம் பிறந்தது அதனாலதான் நம்ம இதுல என்ன சொல்றோம் மன மனத்துல குவாலிட்டியில டிஃபரன்ஸ் குவாலிட்டியில டிஃபரன்ஸ் 3 குணங்களாக உண்டாக்கப்படுறது மனம் முக்குணமயம் அப்படின்னு வாங்க அதனாலதான் நம்ம குணங்களையே கடக்கணும்னு வாங்க குணங்கள்ல நம்ம வந்து நல்ல குணம் கெட்ட குணம் கிடையாது ஒரு பேஸ் பிளாட்ஃபார்ம் புரியுது 3 வகை இப்போ மனிதர்கள்ல 2 வகை 2 ஜாதி ஆண் பெண் அப்படின்னு இருக்கு இல்லையா அந்த மாதிரி அந்த குணங்கள்ல வந்து 3 குணம் சோ நான் இப்ப வந்து எதனுடைய மனம்னு சொல்றாங்க பிரகிருதினு சொல்லுவாங்க பிரகிருதினா வந்து தோன்றியவை முடிஞ்சு இங்க வந்து நம்ம இவங்க மீன் பண்றதே வந்து நுட்பமான விஷயங்கள் இப்ப தோன்றியவைன்னா நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு உபகிரகம் தோன்றி இருக்கு ஒரு நட்சத்திரம் வெடிச்சு புதுசா ஒரு கிரகம் பிறந்திருக்கு அப்படி கிடையாது ஒரு புது சிட்டி உருவாயிருக்க மாதிரி கிடையாது ஒரு செல் கண்ணுக்கே நம்ம கண்ணுக்கே ஸ்தூல கண்ணுக்கே தெரியாத ஒரு செல்லு கூட வந்து தோற்றம் காற்று கூட தோற்றம் இந்த ஸ்பேஸ் கூட தோற்றம் போருமா ஸ்பேஸ் பாக்குறோமா இல்லையா கண்ணால நீங்க ஸ்பேஸ பாக்குறீங்க குருடனுக்கு தான் தெரியாதே தவிர விளக்கவே முடியாதே தவிர பிறவி குருடனுக்கு தான் விளக்கவே முடியாதே தவிர ஆனா ஸ்பேஸ பாக்குறோமா இல்லையா ஸ்பேஸும் வந்து பிரகிருதி தோன்றியதுல அடக்கம் இவைகளெல்லாம் எது தோற்றம் பண்ணுதுன்னு நீங்க கேட்டீங்கன்னா மனம் தான் யாருடைய மனம்னு கேட்கக்கூடாது அது பெரிய சக்தி அது அடுத்த ஸ்டேஜ் போகணும் இது என்ன இது வந்து இதுல கடவுள் தன்னை எது நம்ம ஒண்ணு வந்து என்ன சொல்றாங்கன்னா தோன்றியவைகள்ல இது இருந்ததுன்னா நம்ம எண்ணத்துலயும் இருக்கணும் கரெக்டா கடவுள் நீங்க வந்து நம்ம என்ன நினைக்கிறோம் நல்ல புஸ்தகங்களை படிக்கும் போது இது வந்து பவித்திரமான சொல்லுவோம் அப்ப வந்து ஒரு கெட்ட புஸ்தகம் சொல்லப்படுற ஏதாவது ஒரு புஸ்தகம் பார்வை போச்சுன்னா கூட தோணும் தேவையில்லை மனசா இது பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு உடனே வந்து அதனுடைய லேபிள் கூட வரும் கரெக்டா இப்ப வந்து எண்ணத்துல நடக்குது இது நல்லதான் நான் படிச்சுட்டே இருக்கேன் அப்ப வந்து அரட்டை அடிச்சு ரெண்டு பேர் பேசிட்டு வச்சிருக்கேன் நல்லது படிச்சுட்டு இருக்காருல அப்படின்னு ஒரு 3வது பர்சன் சொல்லுவாரு இல்லையா எதுவும் படிச்சிருக்காரு பூஜை பண்ணிட்டு இருக்காரு நீங்க என்ன உட்காந்து அரட்டடிக்கிறீங்க உங்களுக்கு போய் வெளில வச்சுக்கங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு வச்சுருங்க சோ நல்லது கெட்டதெல்லாம் எங்க வருது எல்லாமே கருத்துக்கள்ல இருக்கு இந்த சமுதாயம் வளர்த்த கருத்துக்கள்ல இருக்கு அந்த சமுதாயம்ன்றது ஏதாவது ஒரு வடிவம் கொண்ட ஒரு ஆளா ஒண்ணும் கிடையாது திருப்பி நம்மளோட எண்ண ஓட்டங்கள் தான் ஒருத்தர் வந்து பூஜை பண்ணிட்டு ஸ்லோகம் சொல்லிட்டு இருக்கார் ரெண்டு பசங்க உட்காந்து அரட்டடிச்சிருக்கு இன்னொரு பெரியவர் பார்க்கிறார் இங்க போய் பேசுங்க உங்க பேச்சு என்ன இங்க வேண்டியிருக்கு அப்படின்ற ஆக மொத்தத்துல இவங்க பண்றதும் எண்ணத்துல அரட்டன் அவர் பண்றதும் வசத்தின்னு சொல்லப்படுற பவித்திரம் சொல்லப்படுற நல்ல ஒரு பூஜா ஸ்லோகம் தோற்றுறது இது ரெண்டுத்தையும் தராதரம் பிரிச்சு வந்த பெரியவர் எதற்கு உட்கார்ந்து இருந்ததுனால ஏ நாங்க போங்கோ அப்படின்னு அவருடைய எண்ண கருத்து அதை சொல்லுது கரெக்டா மொத்தத்துல இங்க வந்து சமுதாயம் சொல்றதும் தனி மனுஷனுடைய நல்ல குணங்கள் நல்ல செயல்கள் நல்ல ஓதுதல் இந்த மாதிரி அரட்டை அடித்தல் கெட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது எல்லாமே எங்கே எதுவா இருக்கு ஃபண்டமெண்டலா எண்ணம் புரிஞ்சுதான் சோ இதே எண்ணம் என்ன இருந்தது ராவண உறக்கத்துல
இங்கே இல்லை, இல்லை பேசினவனும் இல்லை, கெட்டதை பண்ணவனும் இல்லை, ஞானியும் இல்லை, அஞ்ஞானியும் இல்லை. ஸோ ஞானி அஞ்ஞானி நல்லது கெட்டது இது எல்லாமே வந்து உடலை குறிக்கலை. நடக்கும் போதே அவைகள் வந்து உடலை குறிக்கப்படுறதில்லை, புரியுதா? உடல் வந்து ஒரு எக்ஸ்பிரசிங் மீடியம் தான், ஆனால் அவங்க மன ஓட்டம் அரட்டை அடித்தலாக இருக்கு. என்ன ஓட்டங்கள் அரட்டை அடித்தல்ன்றதுல இன்வால்மெண்ட்டாக இருக்கு. இங்கே இன்னொருத்தர் பூஜை பண்ணுறதுன்றதும் என்ன ஓட்டங்கள் பூஜை மயமாகவும் எதையோ பவித்திரமாக நினைச்சு அதை எதிர்பார்க்கறதா நினைச்சிருக்கு. அதை கணிக்கிறவரும் அதே மாதிரி இருக்கார், புரியுதா? ஸோ எல்லாமே திருப்பி மனத்தை குறிக்கிற விஷயம். இந்த மனமே வந்து வந்து தோன்றி மறைகிறது, இது கடவுளாக இருக்க முடியாது, புரியுதா? இது எப்படி கடவுளாக இருக்க முடியும்? ஸோ ஞானின்னு ஒருத்தர் குறிப்பிடப்படுறதும் வந்து இந்த உடல் கிடையாது. ஞானம் என்னவோ அவர்கிட்ட நடந்திருக்கு, அந்த மனமே என்னவாகவோ மாறிவிட்டு இருக்கிறது, கரெக்டா? ஏன் அவர்கிட்ட ஞானத்தை வந்து ஞானம் தெரிக்குது, அறிவு 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 ஒளி தெரியுது, ஏதோ ரியலைஸ் பண்ணியிருக்காரு, எதையோ உணர்ந்திருக்காரு, எதையோ பார்த்துருக்காரு. இன்னும் இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா சிஎஸ் சொல்றாங்க, எஸ்டபிள்யூஆர் சிஎஸ் பார்த்தவர்கள், எதை பார்த்தார்கள், புரியுதா? அது என்ன பார்வை, அது என்ன பார்வை? இப்ப இதெல்லாம் வந்து அர்த்த ஸ்டெப்புக்கு நம்ம கேட்கலாம். அது என்ன பார்த்தாங்க, என்ன பார்வை, அந்த பார்க்கப்பட்ட பொருள் வந்து இப்ப ஏற்பட்ட பொருள், இன்னொரு குணம் இல்லை, பார்க்கப்பட்ட பொருள் எப்பேற்பட்ட பொருள். இப்ப நம்ம வந்து சாதாரணமான ஒரு மனம்ன்றதும் மனிதன்றதையும் விசாரிச்சுட்டே வரும். உலகம் சமுதாயம்னா உடனே இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் மதிப்புகள் வேல்யூஸ் இல்லையா? வாட் இஸ் ஏ சொசைட்டி? நம்ம இந்த தமிழ் சொசைட்டியில் ஒரு வேல்யூஸ் இருக்கு, நார்த்துக்கு போனால் வேற விதமான வேல்யூஸ் இருக்கு, அமெரிக்காவுக்கு போனால் வேற வேல்யூஸ் இருக்கு. அந்த மாதிரி வேல்யூ பேஸ்டாக வந்து அந்தந்த கூட்டத்தில் அப்படி அப்படியே மனிதர்கள் வந்து அந்தந்த பழக்க வழக்கங்களை இது பண்ணி கொண்டு வராங்க. இதில் வந்து இதுக்கு அடிப்படை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு எண்ணம் ஓட்டமாக ஒரு பெரிய காட்டாறு போல சர்வ பிரபஞ்சத்தை அடைச்சிக்கிட்டு பலவித தொழில்களில் ஈடுபடுற மன ஓட்டங்களாகவும் இப்போ விஞ்ஞானிகள் இருக்காங்க. இது எதுவுமே தெரியாமல் அவங்க மாட்டுக்கு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. டாக்டர்ஸ் இருக்காங்க, அவங்க மாட்டுக்கு அவங்க தொழிலில் அவங்க மாட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. கலைஞர்கள் இருக்காங்க, சாதாரண குடும்பஸ்தர்கள் இருக்காங்க, வேலைக்கா இது இந்த லேபரர்ஸ் இருக்காங்க, ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, மாணவர்கள் இப்படின்னு பார்த்தா இந்த சமுதாயம் படிப்பறிவிட்டு இவங்களும் இருக்காங்க, அறிவிலிகளும் இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க, புரியுதா? கெட்டவர்களும் இருக்காங்க, நல்லவர்களும், எல்லா கலப்பும் எல்லா சைட்லையும் வந்து அங்கங்க டிஸ்ட்ரிபியூட் ஆகி உடம்புகளாக தான் நம்ம பார்க்கறோம். உடம்புகளாக இருக்கிறதா உடல்கள், உடல்கள்னு சொல்றோம். அந்த உடல்கள் வந்து ஸ்தூல உடல்கள். இப்போ ஸ்தூல உடல்கள் மேலே யாருக்குமே கோபம் கிடையாது, சந்தோஷமும் கிடையாது. ஆனா அவைகள்லாம் பெயர்களால் குறிக்கப்பட்டிருக்கு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து ஒருத்தர் வந்து நம்மளுக்கு நல்லது பண்ணார்னா, எங்கேயோ வந்து நம்ம வந்து ட்ரெயினில் வந்து இருந்தோம், திடீர்னு பஸ்ஸு களவாடப்பட்டுருச்சு, சுத்தமாக ஒரு நாலு நாள் ட்ராவல் இருந்திருந்தோம், அப்போ ஸ்டாண்டர்டாக இருக்கும்போது யாரோ ஒருத்தர் வந்து இதை வச்சு இந்த 1000 ரூபாய் வச்சுருங்க, நீங்கள் உள்ளதான் என்ன அப்படின்னு நம்ம ஃபேமிலியோடு இருக்க வச்சுருக்கோம். 4 பேரோட போயிட்டு போனால் இந்த 4 நாள் இந்த 1000 ரூபாய் வந்து பெரிய தெய்வத்தினோட அருளே, நீங்கள் அனுப்ப கூட வேணும் இதை வச்சுங்க அப்படின்னு நம்மளை இது பண்ணி கொடுத்துறாரு வச்சுங்க. இப்போ வந்து அந்த காட்சி அந்த நம்ம பட்ட கஷ்டத்தில் நொந்து கிடந்து இந்த எப்படிடா போய் சேர்றது, அடுத்த வேலைக்கு எப்படி சாப்பிட்றது ட்ரெயினில் அப்படின்னு பரிதவி சொல்லும்போது இது இந்த ஹெல்ப் நடந்தது. இப்போ வந்து அந்த பெயரோ அந்த மனிதருடைய அந்த நடவடிக்கையோ இப்போ வந்து அந்த உடம்பை நம்ம வந்து நினச்சிக்கிட்டு போதில்லை, அந்த காரியம் தான் போய் ரிஜிஸ்டர் ஆகும். கரெக்டாக 10 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் சரி, 20 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் சரி, அந்த நினைப்பு தான் ஏன் அப்படி மாட்டேன் அவர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணார் அப்படின்னு நினைப்பு, இது வந்து சந்தோஷமாக போய் ரிஜிஸ்டர் ஆக போகுது. அதே மாதிரி கெடுதல், கெட்டது எதாவது நடந்தாலும் என்ன ஆகும், அந்த உடலை வெட்டி ஒட்டி தான் அந்த பெயரோட சேர்ந்து ரிஜிஸ்டர் ஆகும். யாரோ சம அவர் பேர் ஏதோ பேர் மோகன் வச்சு அந்த மோகன்ற வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காருன்னா அப்படி போய் ரிஜிஸ்டர் ஆகும். அந்த மோகன்ற பெயர் வந்தாலே 10 வருஷம் கழிச்சாலும் சரி, 20 வருஷம் கழிச்சு வந்தாலும் சரி, அந்த பேர் வரும்போதெல்லாம் அவரோட நினைவு அவங்க கூட கூட அந்த நினைவும் வரும். அதுலேருந்து பிரிக்கும் மனம், இப்போ எதிர்க்க இருக்கிறவரை
புரியுதா? கிட்டத்தட்ட அந்த பெயர் நல்ல இன்ஃப்ளூயன்ஸோட பதிஞ்சதுனால என்ன ஆகும், எல்லாரையும் மோகன்ற பெயர் கொண்டவங்க எல்லாருமே நல்லவங்களா மாறிடுவாங்க. இப்படி பாத்தீங்கன்னா அதுல குணங்கள்ல என்னென்னமோ டிகிரில எல்லாம் வந்து அங்க வந்து வந்து ரெக்கார்ட் ஆகுதுங்களா. ஒவ்வொரு சம்பவங்களும் அனுபவங்களும் நல்லது கெட்டதுன்றதுல மட்டும் இல்லாம அவருடைய நுணுக்கங்கள்ல முதற்கொண்டு எல்லா விதத்திலையும் ரெக்கார்ட் ஆகும். நுணுக்கங்கள்லையும் ரெக்கார்ட் ஆகும். இப்படி வந்து காலங்கள் தேசங்கள்னு சொல்லாம இந்த ரெக்கார்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட் போய்கிட்டே இருக்கு. அந்த மாதிரி இந்த மாதிரி நல்ல சம்பவங்கள்ல ஒருத்தர் பேரை குறிப்பிட்டு அவருடைய முகம், அவர் கொடுத்த பண்ணின உதவி எல்லாம் சேர்ந்து ரெக்கார்டாகி காலத்துக்கு அழியாம இருக்க மாதிரி நாமும் அந்த மாதிரி ரெக்கார்டிங்கில் நமக்கே செய்து கொள்கிற ஒரு ரெக்கார்டிங் தான். விழிப்பு நிலையோ நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களை வந்து உங்க பேரை சொல்லி நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அவங்கள சொல்லி அவங்க பேரை உறவு, உங்களை சொல்லி ஒரு இது லேபிள் அப்படியே ரெக்கார்ட் பண்ற மாதிரி நம்மையும் நம்மது மனமே உலகத்தை ரெக்கார்ட் பண்ற மாதிரி இந்த உடலையும் கூட ரெக்கார்ட் பண்ணிடுவோம். அதனாலதான் பாத்தீங்கன்னா இங்க பாதிக்கப்படுறது எதுன்னு பாத்தீங்கன்னா ஏதாவது கெட்டது நடக்கும் போது அந்த நீங்க உங்களை பத்தி நான் வந்து சாதாரணமா வந்து பெரிய குரல்ல பேச மாட்டேன், அதுல பேச மாட்டேன், யாரோடையும் சண்டை போடுற நேச்சர் எனக்கு கிடையாது. ஆனா என்ன எப்படி தப்பா புரிஞ்சுதாங்கன்னு தெரியல, என்னை பார்த்து இப்படி பேசிட்டாங்க அப்படின்றது ஒரு நிகழ்ச்சின்னு வச்சுக்கோங்க. என்னை பத்தி ஒப்பீனியன்ஸ் ஒண்ணு ஒண்ணு இமேஜஸ் கரெக்டா, அது ஓயாம நம்ம பண்ணிட்டு இருக்கோமா இல்லையா? ஓயாம பண்றோம். ஏன்னா நம்மளுக்கு வந்து இது ஒரு பெரிய காட்டாரு, இதுவே போயிட்டு இருக்கு, அதை போய் இன்னும் நம்ம சீண்டிட்டு இருக்கோம் நம்மளுக்கு தெரியல. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்மளுக்கு லேபிள் போடாம இந்த லேபிள் போடுறீங்கல்ல, அதாவது நான் வந்து அதாவது ஒரு 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 சூழ்நிலையில ஒருத்தர் வந்து உங்களை தப்பா புரிஞ்சுட்டு உங்களுக்கு அறிவு இருக்கா, சரியான முட்டாளா இருக்கிய, என்ன இப்படி பேசிட்டிய நான் போன இடத்துல அப்படின்னு ஏதோ ஒரு உறவோ யாரோ ஒருத்தர் என்னமோ சொல்லிடுற வச்சுக்கோ. இப்போ வந்து உங்க இமேஜஸ் எல்லாம் எப்படி இருக்கும், நீங்க மாட்டி வாழ்ந்துட்டு வரீங்க, உங்களை இந்த மாதிரி பேசுற முறை கிடையாது, இவரை வேற நீங்க ரொம்ப மதிப்பு வச்சுட்டு ஆனா இவர்கிட்ட இந்த வார்த்தை வந்துச்சு அப்படிங்கும் போது உங்களுடைய நீங்களா உங்க மேல போட்ட மதிப்பீடுகள் அத்தனையும் அங்க இடிபடுதா இல்லையா, அந்த இமேஜஸ் சொல்றேன். புலம்புறது அது நீங்க பண்ணிக்கிறதுனாலதான் உடம்புடுது. இப்ப அடிபடுறது யாரு, இமேஜ் அடிபடுவது நீங்க, நீங்க தான் அடிபடுறீங்க. இமேஜ் நீங்களும் வேற இல்லாம அங்க நடக்குதா இல்லையா, நம்மளால வந்து அதை அப்படி நிறுத்தி பார்க்க முடியல, புரியுதா? இப்ப இது வந்து அது தெளிவில்ல, ஏன் அந்த மயக்கம் வருது, ஏன்னா இமேஜ் இமேஜே நீங்களா மாறுறீங்க. ஒவ்வொரு நுட்பமான அனுபவங்கள்லயும் புரியுதா, ஒரு சிரிப்புல ஒரு பாக்குற விதத்துல ஒரு ஒரு ஆமான்னு சொல்ற ஒத்துக்கிற ஒரு தலையாட்டுற விதத்துல இப்படியெல்லாம் நம்ம வந்து என்ன பண்றோம், அவங்க கிட்ட தெரிகிற பதில் இது இருக்கு இல்லையா, அவங்க வந்து நல்ல தன்மையா இருக்காங்க அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிறது கூட நம்மளுக்கு தெரியும். தெரிஞ்சவுடனே அதற்கு நம்மள நல்லவங்களா நினைக்கிறாங்க, சாந்தமா நம்ம பேசுறோம் நினைக்கிறாங்க அப்படின்னா அந்த இமேஜ் எல்லாம் கொஞ்சம் இது வந்து சின்ன வயசுல இருந்தே வருது, இது வருதுன்னு சொல்ல முடியாது, இதெல்லாம் வாசனைகள்னு பேர். வந்து இந்த வீட்டுல வந்து ஒரு மூணு வயசு குழந்தை இருக்குன்னு வச்சுருந்தேன், நான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த வீட்டுக்கு வரேன்னு வச்சுருந்தேன். வந்து வந்து அந்த குழந்தை குட்டி வா அப்படின்னு பேசும் போது அந்த இமேஜ் அங்கே படிக்கிட்டே இருக்கும், அது முதல்ல ரிசர்வோட அப்படி தூர போகிறதும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் ஸ்டெப்பாக நம்மளே பார்த்துட்டு இருந்தோம், அவங்க வீட்டு பெரியவங்களை விட பேசிட்டு இருக்கோம், அது மாவட்டம் பிரம்மாண்டமா பார்த்துட்டு இருக்கோம், மனசுல ஒரு இமேஜ் பார்த்துட்டே இருக்கும், புரியுதா? அதுக்கு வந்து சென்டர் இன்னும் உருவாயிருக்காது, இதை பதிப்பிக்கிற ஒரு சென்டர் உருவாயிருக்காது, ஆனா அது பார்த்துட்டு இருக்கோம், ஆனா நடந்துட்டே இருக்கும், ரெக்கார்டிங் நடந்துட்டே இருக்கும். இந்த மாதிரி அன்னோன் ஃபியர்ஸ் எல்லாம் இருக்கு, இமேஜஸ் எல்லாம் இருக்கு, இப்படி எல்லாம் பதிவுகள்லாம் நடக்கிறதுன்றது வந்து மனத்தை நம்ம
ஆப்ஜெக்டிவா பாக்குற தன்மையும் விசாரிக்கிற தன்மையும் இல்லாததுனால நடந்துட்டு இருக்கு. இப்ப வந்து சத்சங்கங்கள் வந்து தெளிவுபடுது, புரியுதா? சத்சங்கங்கள்ல உங்களுக்கு என்ன நடக்குது? நோ மோர் நீங்க வந்து சப்ஜெக்டிவா இருக்க மாட்டீங்க. இந்த உலகத்துல நான் வந்து இந்த பெரிய தோப்புல நானும் ஒரு மரம், மனித சமுதாயத்துல இதுவும் வந்து ஒரு மரம், இந்த உடம்போட இந்த டேட்டா பேஸை வச்சுக்கிட்டு இது செஞ்சுட்டு இருக்கோம். இப்ப வந்து இந்த அளவுக்கு நீங்க இந்த விலைக்கு டிஸ்டன்டா ஆப்ஜெக்டிவா பாக்குற ஒரு தகுதி வந்த உடனே ஃபர்ஸ்ட் நிதானம் வந்து மாதிரி இல்லையா? இதனோட உச்சம் வந்து கடவுளையே பாக்கணும், புரியுதா? அவ்வளவுதான். இதனோட உச்சம் என்ன? பரம்பொருளே பரம்பொருளே வந்து என்ன பண்ணும்? இப்படி வந்து இவன் வந்து நுட்பமா வந்து நம்ம உற்பத்தியார நம்ம கிட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு விளையாட்டு உற்பத்தி ஆகிட்டு இருக்கு. இது யாரோட விளையாட்டா இருக்க முடியுது? கடவுள்னு சொல்ல வேண்டியதா இருக்கு. ஆக்சுவலா அந்த வார்த்தையே ரொம்ப அற்புதமான வார்த்தை தமிழ்ல வந்து கடை உள் உள்கடை கடை பிளஸ் உள் அப்படின்னு அது வந்து ஒரு இயக்கத்தை குறிப்பிடுறாங்க. கடத்தல்னா என்ன? பாஸ் பண்றது, ஒரு படியை தாண்டி போ, அந்த கடையை தாண்டி போ. அது மாதிரி உள்ளேயே கடைன்றாங்க. இந்த உள்ளுன்றது என்ன? இதுதான் மனம். இத்தனை ஆமா இத்தனை இமேஜ் மேக்கிங் சென்டரையும் ஒபீனியன் மேக்கிங் சென்டரையும் லேபிளிங் சென்டரையும் அது வேணும் இது வேண்டாம் அப்படின்னு எல்லாம் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் பவர்ஃபுல்லா பிடிச்சிட்டு இருக்க தெரியும். அப்படியே அங்கங்க பாரு கடை. வேணும்னு சொல்லாத வேணாம்னு சொல்லாது, ஏன்னா அது உன் கையில இல்லை. அதுதான் இப்ப ட்ரூத். விசாரம் என்ன? விசாரம் நம்மளுக்கு என்ன தெம்ப கொடுக்குறது? ஆனா ஓடி வந்துருக்கு பாரு. ஓ ஒரு 3 வயசு குழந்தை நான் வரேன்னா நான் அந்த குடும்பத்தோட 60 வருஷம் பழமான்னு வச்சுருக்கேன். அந்த குழந்தைக்கு நியூ அதுதான் நியூ என்ட்ரன்ட். ஆனா அது மனசுல எப்படி ஓடி இருக்கும்னா இதெல்லாம் தன் குடும்பம் மாதிரியும் நான் நீர் மாதிரியும் போடும், புரியுதா? உள்டா வேலை எல்லாம் உழுது நல்ல குழந்தை மாத்தி மாத்தி விழுது. அதே மாதிரி நம்மளும் ஏதோ ஒரு காலகட்டத்துல ஏதோ ஒரு அப்பா அம்மாக்கும் ஒரு சொந்த பந்தங்களுக்கும் ஒரு கேரக்டரா அந்த மனமா பிறக்கிறோம். நம்ம என்ன பண்றோம்? தப்பாதான் நம்மளும் புரிஞ்சுக்கிறோம். நம்ம நடுவுல இடைச்சீர்கள் நடுவுல ஒரு சீனுன்னு நம்ம மறந்துடுறோம், புரியுதா? நம்ம முழு மூதர பொருள் மாதிரி நம்ம பிஹேவ் பண்றோம், பண்றோமா இல்லையா? அத பண்றது எது? அந்த மாதிரியே என்னமோ எல்லா தகுதிகளும் இருக்கா மாதிரியும் நம்ம வந்து அதாவது எலிஜிபிள் எலிஜிபிள் ஹியூமன் பீயிங் பர்ஃபெக்ட் இதெல்லாமே லேபிளிங், சின்ன சின்ன லேபிளிங் மூலமா வருது. அதனால நம்ம நம்மளுக்கு 15 வயசா இருக்கலாம் இல்லாட்டி 20 வயசா இருக்கலாம், நீ பார்க்காம இருந்திருக்கலாம். ஆனா அந்த உன் குடும்பத்தோட உன் குடும்பம் ஒரு 20 பேர் சேர்ந்ததா இருக்கட்டும், தாத்தா பாட்டி எல்லாரும் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. திடீர்னு ஒருத்தர் வர அவர் எல்லாரும் உன்னதான் எல்லாரும் கொஞ்சிட்டு இருந்தாங்க. இந்த 20 பேர்ல பெரியவங்க எல்லாம் தலையெல்லாம் உன்னை கொஞ்சிருந்தது. திடீர்னு யாரோ ஒருத்தர் ஒரு வயசானவர் வரார், 50 வயசுக்காரவர், அவரை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு நாளெல்லாம் பண்ணா இது திடுக்கிடுதா இல்லையா? இதெல்லாம் எது திடுக்கிடு இருந்து உள்ள மனம் தானே, இமேஜஸ் தானே கலகலக்குது. ஒரு சின்ன ஒரு 4 பேர் இருக்கிற இடத்துலயே வந்து